சாப்பாடு விஷயத்துல சிசுமாரு திருத்தவே முடியாது. டிங் டிங் கெனிச்சியுடைய மிகப்பெரிய சொதப்பல். டிங் டிங் சரி அந்த கேமமாகி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? யுமிக்கோ ஏன் அவங்க கிட்டயே பேசுறானதா தெரியல. ஹட்டோரி கெனிச்சி, நீயும் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, புரியுதா? ஏ எனக்கு குறைச்சல்? நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றது இல்ல. ஹட்டோரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? யுமிக்கோவ நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறல, அத அவகிட்டயே போய் சொல்லு. அதுக்கு ஏன் தயங்குற? என்ன, அவகிட்ட நான் வெளிப்படையா சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கத்துலயே மண்டைய வீங்க வைக்கிற. நினைச்சுக்கோ. இது ஒரு பெரிய தோட்டம், இங்க நிறைய பூக்கள் இருக்கு. ஆமா ஆமா, தோட்டம் கூட ரொம்ப பெருசு. அந்த பெரிய அழகான தோட்டத்துல நீயும் யுமிக்கோவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோ. அது அது வந்து யுமிக்கோ, விஷயம் என்னன்னா? என்ன விஷயம்னு சொல்லு கெனிச்சி. கெனிச்சி, நீ என்ன அவமானப்படுத்துற? என்ன விஷயம் கெனிச்சி? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னு சொல்லு. நான் சொல்றது கேட்டு நீ சிரிக்க கூடாது. சரி, அது நான் இப்ப சொல்றேன் யுமிக்கோ. நீ எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும். கண்டிப்பா நான் உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட் கேனச்சி. அப்படியா யுமிக்கோ? ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க ஒண்ணு காமெடி சீன் நடக்கல, இது நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை பிரச்சனை. சிரிக்கிறது நிறுத்த போறீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? கெனிச்சி, நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்ற? நான் சொல்றது கேட்டு சிரிக்க மாட்டேல்ல, சொல்லு யுமிக்கோ. என்ன கிணிச்சி, நீ இப்ப போய் சீரியஸா இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்படி எல்லாம் சிரிக்க கூடாது, அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போயிடும். என்னது பிராக்டிஸ் பண்ணியா? இல்ல இல்ல, அதெல்லாம் உடல. சரி, இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும் நினைக்கிற? அது வந்து டென்ஷனா இருக்கிறதுனால அவனால எதையும் பேச முடியல. நான் ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அது எனக்கு சொல்ல வரல. என்னாச்சு? போயிடு.
எனக்கு தவளைனா ரொம்ப பயம், சுத்தமா பிடிக்காது. ரொம்ப நன்றி கெனிச்சி. அப்பாடா, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க.